குரம் கேட்டு வருகின்றே நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றே நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. பகை சோளம் இதயத்த சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. பகை சோழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், பகை சோழ்ந்த இருள் வாழும் மனதில் சொல்லி ஒளியேற்று உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றே இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை மகன் தூயாபியாரின் பெயரானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாண்டுபோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வரவிருக்கும் உம் திருமகனின் பெருவிழாவை இவ்வாழ்வின் சிக்கல்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை வழங்கிட உம்மை வேண்டுகின்ற இவ்வாறு அது நிலையான கைமாற்றை எங்களுக்கு கற்றுத்தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வானங்கள் பனிமழை என வெற்றியே அனப்பட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 45, இறை வார்த்தைகள் 6-8, 18 மற்றும் 21-25 முடிய. ஆண்டவர் கூறுவதாவது, நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நன்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமலை என வெற்றியை எனப்பட்டும், மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே. அவரே கடவுள். மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே. அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாயிருக்குமாறு படைக்காது, மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும்.
நா அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையவராக பெற்று அவரை போற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். நற்செய்தி அறிவிப்பவரே, உன் குரலை எழுப்பி இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார் என்று முழங்கிடுவீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 19-23 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா எனக் கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
நீர் எவ்வாறு எங்களை படைத்து பாதுகாத்து வருகின்றீர் என்பதையும் உமது அருளினாலே இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற பேர் உண்மையையும் இன்றைய நாளில் நீர் எடுத்துச் சொல்லுகிறீர். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்குரிய சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்களுடைய நற்செயல்கள் ஒவ்வொன்றும் சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் விழிப்பாயிருந்து நற்செயல்களை செய்யவும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழவும் ஆண்டவரே எங்கள் மீது உமது அருளை இன்று பொழியும்படியா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகு வாய்த்திறந்து விடுதலை கனியை வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்மை யார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நல்லது செய்தால் நல்லவர்கள் என்றும், தீயது செய்தால் தீமையானவர்கள் என்றும் இந்த சமுதாயம் நம்மளை அடையாளப்படுத்துகிறது. இந்த சமுதாயம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள நம்முடைய செயல்களே மிகச்சிறந்த சான்று. உதாரணத்திற்கு, பொய் பேசுகிறவன் இருக்கிறான் என்றால் இவன் பொய்யன் என்று சொல்கிறார்கள். திருடர்கள் இருக்கிறார்கள் என்றால் திருடன் என்று அடையாளப்படுத்துகிறார். நிறைய வாயாடுறாங்க அப்படின்னா வாயாடி என்றோ, அல்லது அவர்களை பொய் உரைப்பவர்கள் போலியானவர்கள் என்றோ அடையாளப்படுத்துகிறார்கள். இப்படியாக அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு செயல்களை கொண்டே அவர்களை அடையாளப்படுத்துவதை நாம் காணுகிறோம். நல்ல செயல்களை செய்தால் நேர்மையானவன், நீதி உள்ளவன், உண்மையானவன், இறை பக்தி உள்ளவன், விசுவாசம் கொண்டவன் என்றும் கூட நம்மை அடையாளப்படுத்துவதை பார்க்க. ஏன் இந்த செய்தியை இன்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்றால், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வரவிருக்கிறவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்கிற கேள்வியை எழுப்புகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அன்பிற்குரியவர்களே, தங்களுடைய செயல்களின் வழியாக நாம் யார் என்பதை வெளிப்படுத்த ஆண்டவரே நற்செயல்களின் நாயகனாக இன்றைய நாளில் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள், ஊனமுற்றோர் குணமடைகிறார்கள், தொழுநோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள், இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள், காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறுகிறார்கள். நீங்கள் கண்டதையும் நீங்கள் கேட்டதையும் சென்று திருமுழுக்கு யோவானிடம் அறிவியுங்கள். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நன்மைகளின் நாயனாக இந்த இடத்தில் அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். பார்வையற்றோருக்கு பார்வை கொடுப்பது, உடல் ஊனமுற்றோரை சுகப்படுத்துவது, அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, கருணை கொள்வது, அன்பு காட்டுவது, அவர்களை அரவணைப்பது, அவர்களுக்கு சுகம் கொடுப்பது என்பதனால் ஆண்டவர் இயேசுவே இந்த உலகின் மெசியா, அவரே இந்த உலகின் மீட்பர் என்பதை வெளிப்படுத்துவதின் அடையாளமாக இவை அமைந்திருக்கிறது. இவையே கிறிஸ்து இயேசு மெசியா என்பதற்கான சான்றாகவும் அமைந்திருக்கு. இந்த சான்றுகள் ஏற்கனவே முன்குறித்து சொல்லப்பட்ட எசையாவினுடைய வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு இங்கு நிறைவுள்ளவராக்குவதை காணுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தாயாம் திரு அவை அருட்பணியாளரும் மறை வல்லுனருமான சிலுவையின் புனித ஜான் அவர்களை
நினைவு குந்து செபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் 6:14 இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது. நானோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். அவர் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தைகளை தனது வாழ்வாக்கியவர்தான் சிலுவையின் புனித ஜான் அவர்கள். கிபி 1542 ஸ்பெயின் நாட்டில் இவர் பிறந்தவர். சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இவர் இழந்து விடுகிறார். அதனால் மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்தில் பணி செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பவராக இவர் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய தாயின் அரவணைப்பில் மிகச்சிறந்த பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்ந்தவராக இந்த புனிதர் காணப்படுகிறார். இவர் புனித அவிலா தெரேசம்மாவோடு இணைந்து கொண்டு கார்மேல் சபையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறார். இவர் கொண்டு வருகிற இந்த மாற்றங்களையும் நல்ல படிப்பினைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், சகித்து கொள்ள முடியாதவர்கள் இவரை துன்புறுத்த நினைக்கிறார்கள். எனவே இவரை ஒரு அறையிலே பூட்டி அடைத்துவிட்டு அந்த அறையிலே இவரை கொடுமையாக தாக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கசையால் இவரை அடிக்கிறார்கள். பிறகு சில மாத காலங்கள் அங்கிருந்து எப்படியோ தப்பி சென்று ஒரு கன்னியர் மடத்திலே இணைந்து கொண்டு அங்கிருக்கிற கன்னியர்களையெல்லாம் இவர் ஊக்கப்படுத்துகிறார். நற்போதனைகளின் வழியாக அவர்களுடைய விசுவாசத்தை இவர் தூண்டி எழுப்புகிறார். குறிப்பாக பல கவிதை நூல்களை எழுதியவராகவும் பல நூல்களை படைத்த சிறந்த படைப்பாளியாகவும் இவர் திகழ்கிறார். இவர் குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை, ஆசைகளை துறந்து ஆண்டவரை நாடி வருவதே சிறந்த வாழ்வு என்பதுதான் இவர் கொடுக்கிற வேத வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் சிலுவை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்வின் அங்கமாயிருக்கிறது. அந்த சிலுவை நமக்கு துன்பத்தை மட்டும் தருவதல்ல, வேதனையை மட்டும் தருவதல்ல, மாறாக அந்த துன்பத்தில் நம்பிக்கையை தருவது, நம்முடைய சோதனையில் வெற்றியை தருவது, இறுதி வரை அதில் உறுதியாய் நின்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீரை பெறுவோம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையே, ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையே. படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என்னும் உன்னிடத்திலே, மலராகும் என்னும் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருள்களை இடைவிடாது உமக்கு பலியாக
ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக உடைய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த சபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் சபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. கண்மூடிரவில் நான் தூங்கும் போது கண்ணாடி இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடிரவில் நான் தூங்கும் போது கண்ணாடி இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னால என்னை என்னாலும் என்னை மண் மீது வாழ வழி செய்கின்றார். கோடி கீதம் உருவாகுதே.
திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜபம். மீன்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதோ நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருவான், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி ஊட்டுவான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை என்று கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்த உம்மருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே மெஸ்ஸியா என நாவார அறிக்கையிட சென்று வாழுவோம். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சிங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், சிங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருளைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயும், சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.